அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு 4 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பணி மேம்பாட்டு ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி திருநெல்வேலியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் திடீரென சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பேராசிரியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜா, இவர்கள் எந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க? முழு விவரம். திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் கல்லூரி பேராசிரியர்களுக்கான கூட்டுக்குழுவான மூத்தா சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக அரசு கல்லூரிகளில் ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டிற்கான ஊதிய நிலுவைத் தொகையோடு வழங்கப்பட்டு விட்டது என்றும், அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மட்டும் இந்த பணி மேம்பாட்டிற்கான ஊதியம் நிறைவேற்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த பணி மேம்பாட்டு ஊதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும், நிலுவைத் தொகையோடு அதனை வழங்க தமது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் பேராசிரியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2021 ஆம் ஆண்டு தொடங்கி தற்போது வரை பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்ததாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேராசிரியர்கள் இதுவரை தமிழ்நாடு அரசு தங்களின் கோரிக்கைகளுக்கு பின்சாக்கியவர்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். பாளையங்கோட்டையில் பிரதான நெடுஞ்சாலை நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தின் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து மறியலில் ஈடுபட்ட கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட 250க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.